நீதி சாஸ்திரம் பலன்கள் இதை பற்றி ஒரு வழிகாட்டுதல். அக்னிஹோத்திர பலா வேதாக தத்த புக்த பலம் தனம் ரதிபுத்திர பலாதாரா சீலவிருத்த பலம் ஸ்ருதம். ஸ்லோகத்துக்கு ரெண்டு விதமான நம்ம அர்த்தம் பார்க்க முடியும். முதல்ல எப்படின்னா அக்னிஹோத்திர பலா வேதாக மொத்தம் நல்ல வேதம், வேதங்களை அருமையாக படிச்சுட்டு வந்திருக்கான். அந்த படித்த வேதம் எப்படி அவனுக்கு உபயோகப்படும் அல்லது பிறருக்கு உபயோகப்படும், படித்த வேதத்தை கொண்டு நிறையா பூஜைகள் செய்வது, யாகங்கள் செய்வது, யஜ்யங்கள் செய்வது, அக்னிஹோத்திரங்கள் செய்வது, இப்படி பிறருக்கும் தனக்கும் உபயோகப்படும்படியான அக்னிஹோத்திரங்களை உபாசனைகளை செய்தால் தானே அந்த வேதம் படித்ததனுடைய பலன். தத்த புக்த பலம் தனம். ஒருத்தர்கிட்ட போய் நம்ம பணம் கேட்குறோம், எனக்கு தானமாக ஒரு இந்த ரூபாயை கொடுக்கோ அல்லது கடனாக இந்த ரூபாயை கொடுக்கோ. ஒரு தானம் கொடுத்துட்ற, கொடுக்கும்போதே சொல்கிறார் நான் இதை உனக்கு கடனாக தரேன், நான் எப்போ வேணாலும் கேட்பேன், நாளைக்கு கேட்பேன், நாளைக்கு கேட்பேன், ஒரு வருஷம் கழிச்சும் கேட்பேன், இல்லை 10 வருஷம் கழிச்சும் கேட்பேன். நான் கேட்கும்போது அடுத்த க்ஷணம் நீ கொடுத்துடணும். அப்படின்னா அந்த பணத்தை வச்சு நான் என்ன செய்ய முடியும், செலவு பண்ண முடியாது, வேறு எதுக்கும் உபயோகப்படுத்த முடியாது. இதை எப்போ வேணாலும் வந்து கேட்பேன், நான் நாளைக்கே வந்து கேட்பேன்னா இன்றைக்கி செலவு பண்ணிட்டோம்னா நாளைக்கு எப்படி தயார் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய பொருளை தானத்தை உபயோகப்படுத்தினா தான் பலன். வெறுமனையாவது பணத்தை வாங்கி வீட்டில் வச்சதில், தானத்தை வாங்கி வீட்டில் வச்சதில் பலன் இல்லை. கிடைக்கக்கூடிய பொருளை உபயோகப்படுத்தினாதான் அந்த தத்தத்தினுடைய பொருளினுடைய பூர்ணமான பலன் நமக்கு கிடைக்கும். தத்த புக்த பலம் தனம் ரதிபுத்திர பலாதாரா. அழகான மனைவி, அருமையான குணவதி, கல்யாணத்தை பண்ணிட்டு கிச்சனை விட்டே வெளில வர்றதில்லை, உபயோகம் உண்டு. நல்ல அழகான மனைவி என்றால் அவளோட சம்போகம் பண்ணி சந்ததிகளை, நல்ல சந்ததிகளை உலகத்துக்கு கொடுக்கணும் இல்லையா. அப்போ தானே அந்த அழகான மனைவியினுடைய மனைவியை சம்போகம் பண்ணின பலன் சந்தோஷம் கிடைக்கும். சீலவிருத்த பலம் ஸ்ருதம். அருமையாக சாஸ்திரங்களை படிச்சிருக்கான், எல்லா சாஸ்திரங்களையும் நன்னா படிச்சிருக்கான். படித்தா என்ன உபயோகம்னா அந்த படிப்பில் தெரிந்து கொண்ட ஒழுக்கங்களை நடைமுறைப்படுத்தணும். நிறையா புஸ்தகம் படிச்சிருக்கேன், சாஸ்திரங்களை படிச்சிருக்கேன், ஆனால் என் வாழ்க்கையில் நல்லொழுக்கமே இல்லை. அப்படின்னா சாஸ்திரம் படித்த உபயோகம் உண்டோ? இப்போ படித்த சாஸ்திரத்தினுடைய உபயோகம் நம்மளுடைய நல் நடத்தையினால தான். இன்னொரு விதமாக அர்த்தம் எப்படின்னா அக்னிஹோத்திர பலாவேதா. நிறைய படிக்கிறோம், லௌகிகமான படிப்போ வேதங்களோ, வெறும் படிப்புனால் பிரயோஜனம் இல்லை. அந்த படிப்பை வச்சு நாம் ஒரு தொழில் செய்யணும், அதனால் தனங்களை உண்டாக்கணும், அல்லது வேலைக்கு போகணும், அதனால் ஒரு சௌகரியங்களை அடைக்கணும். நாம் என்ன படித்தோமோ அந்த படிப்பை உபயோகப்படுத்தணும். படித்த விஷயங்களை, அதில் இருக்கக்கூடிய சாரங்களை உபயோகப்படுத்தணும். அப்படின்னா தானே பிரயோஜனம் இல்லைன்னா படித்து பிரயோஜனம் இல்லையே. படித்த விஷயங்களை உபயோகப்படுத்தணும், வேறு ஏதோ ஒரு வேலை செஞ்சும் பிரயோஜனம் இல்லை. எந்த படிப்பு படிக்கிறோமோ அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட தொழிலை தேர்ந்தெடுத்து அந்த படிப்பில் படித்த விஷயங்களை ரிசர்ச் பண்ணி அல்லது நடைமுறைப்படுத்தி அதனுடைய அடுத்த லெவலுக்கு அந்த துறையையும் உயர்த்தணும், நம்மளையும் உயர்த்திக்கணும். அக்னிஹோத்திர பலா வேதாக தத்த புக்த பலம் தனம். நல்ல நிறைய சம்பாதிக்கிறோம், பரிசிரமப்பட்டு சம்பாதிக்கிறோம், அது சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும் இல்லையா. சம்பாதிக்கிறதுங்கிறது வேறு, அதை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது வேறு. வாழ்நாள் முழுவதும் பணம் பணம் பணம்னு ஓடி 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 கடைசியில் அனுபவமே இருக்காது, என்ஜாய்மெண்ட்டே இருக்காது. அப்படின்னா உபயோகம் உண்டோ? சம்பாதிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதே அளவுக்கு முக்கியமான விஷயம் நியாயமாக என்ஜாய் பண்ணுறது, அதை அனுபவிக்கிறது. தத்த புக்த பலம் தனம்
ரதிபுத்திர தரா ரதிபுத்திர ஃபலாதாரா அல்ல அருமையாக பெரிய காது ஜம்மனு வாங்கியிருக்கோம். வேர்ல்டு பெஸ்ட்டு பிராண்டு, அதில் போகணுமா வேண்டாமா வாங்கி வீட்லேயே நிற்கிறது. ஒரு நாளைக்கு 3 கிலோமீட்டருக்கு மேலே போகிறதில்ல, 10 கிலோமீட்டருக்கு மேலே போகிறதில்ல, பிரயோஜனம் உண்டு. அருமையான வீடு வாங்கியிருக்கோம், ஜம்மனு ஸ்விம்மிங் பூலோடு நன்னா இருக்குது, இயற்கை காற்று வெளிச்சத்தோடு 60 நாளே ஆஃபீஸ்லேயே குடியிருக்கோம். இப்போ பொருள் சேர்க்கிறது பெருசு இல்லை, அதை பூரணமாக அனுபவிக்கணும் இல்லையா. அதை அப்போ அனுபவிக்கிறது தான் சிரமத்தினுடைய பலன். ரதிபுத்திர பலாதாரா சீல விருத்த பலம் ஸ்ருதம். நல்ல படிச்சிருக்கோம், அருமையான பெரிய படிப்பு. படித்தா போருமா, குணம் வேணும் இல்லையா. எல்லாத்தையும் நன்னா படித்து பெரிய பிஹெச்டி பண்ணிவிட்டு வாழ்நாள் முழுவதும் தகுடு தத்தம் போய் பித்தலாட்டம் அழிச்சாட்டியம் இப்படிலாம் இருந்தால் பிரயோஜனம் உண்டோ. அந்த படிப்புக்கு ஏற்ற உயர்ந்த குணம் நம்மிடம் நிறைஞ்சிருக்கணும். குணமில்லாத படிப்பு, குணமில்லாத பதவி, குணமில்லாத அந்தஸ்து எங்கேயாவது பெருமையை கொடுக்குமோ, மகிழ்ச்சியை கொடுக்குமோ. அப்போ படிப்புக்கேற்ற குணம் நம்மக்கிட்ட இருக்கணும், படிப்புக்கேற்ற நல்லொழுக்கம் நம்மக்கிட்டையும் நம்ம வாழ்க்கையிலையும் நிரம்பி இருக்கணும். இப்படி சொல்கிறது, அக்னிஹோத்திர பலாவேதாக தத்தபுக்த பலம் தனம் ரதிபுத்திர பலாதாரா சீலவிருத்த பலம் ஸ்ருதம். சர்வேஸ்வரன் நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் எல்லாத்தையும், நற்குணங்களையும், நல்ல ஒரு அனுபவங்களையும், சந்தோஷங்களையும், நல் நடத்தையும் நமக்கு நிறைய அனுகிரகிக்கிட்டோம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு முடிச்சுக்கிறேன். நமஸ்காரம். ராஜாவாத்தியார்.